வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ரீஃபர்பிஷ்ட் மொபைல்னால் என்ன, அன்பாக்ஸ்ட் மொபைல்னால் என்ன? இப்போ ஆன்லைனில் மொபைல் வாங்கும் போது நியூ ஃபோன்ஸை விட இந்த மாதிரி ரீஃபர்பிஷ்ட் மொபைலோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாகவே இருக்கும். இந்த ரீஃபர்பிஷ்ட் மொபைல்ஸை வாங்கலாமா, வாங்கினா என்னென்ன விஷயம் நம்ம கவனமாக நோட் பண்ணணும், அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடய வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு நியூ ஃபோன் வாங்கினோம்னா மோஸ்ட்லி நம்ம அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் தான் நம்ம ஃபோன் ப்ளேஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம். அப்படி அந்த நியூ ஃபோன் வாங்கும்போது நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து அந்த ஃபோனோட பாக்ஸில் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் அமேசான் ஆர்டர் பண்ணுற நியூ ஃபோன் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்துருச்சு, நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்மளுக்கு உடனே பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்காமல் இருந்திருக்கும். இந்த ஃபோனோட பேட்டரி ஏதாவது உங்களுக்கு சும்மாவே பிடிக்காமல் இருக்குன்னா நீங்கள் அதை உடனே ரிட்டர்ன் பண்ணலாம், ரீசன் கொடுக்காமே ரிட்டர்ன் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ரிட்டர்ன். இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்கி அதை நம்ம 2 to 3 days, 2 இல்லை 3 நாள் யூஸ் பண்ணி அதில் நம்மளுக்கு எதாவது இஷ்யூ, ஹீட்டிங் இஷ்யூ, சாஃப்ட்வேர் இஷ்யூ இல்லை ஏதாவது இஷ்யூ ஆகி நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணால் அது வந்து செகண்ட் ரீசன். நம்ம ஃபோன் வாங்கி ஒரே நாளில் ரிட்டர்ன் பண்ணுறது பேர் வந்து அன்பாக்ஸ் மொபைல்ஸ். நம்ம வந்து ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் ரிட்டர்ன் பண்ணால் அது பேர் அன்பாக்ஸ் மொபைல். அந்த அன்பாக்ஸ் மொபைலை வந்து அவங்க ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க அந்த ஃபோன் எதாவது டேமேஜ் இருக்கான்னு. அதுக்கடுத்து அந்த ஃபோனில் டேமேஜ் இல்லாமல் அதை ஃபுல்லாக புதுசாகவே ஆக்கி அவங்க அதை திருப்பி அதை விற்றுருவாங்க, அதான் கம்மியாகுது. நம்ம வந்து ஒன்லி அந்த கவரை பிரித்ததுனால தான் நம்மளுக்கு அந்த ப்ரைஸிங் கம்மி பண்ணுறாங்க அன்பாக்ஸ் மொபைல். அதனால தான் அன்பாக்ஸ் மொபைலுக்கு விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ அந்த நம்ம செகண்ட் ரிட்டர்னில் நம்ம ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம்ல, அந்த ஹீட்டிங் இஷ்யூ, சாஃப்ட்வேர் இஷ்யூன்னு, நம்ம எதுக்காக அந்த ஃபோனை ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த இது மட்டும் சரி பண்ணி நம்மளுக்கு திருப்பி விற்பாங்க. அது பேர் தான் ரீஃபர்பிஷ்ட் மொபைல்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹீட்டிங் இல்லை சாஃப்ட்வேர் ஏதாவது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஏதாவது டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிப்போம், எதுக்காக ரிட்டர்ன் பண்ணமோ அந்த இதை மட்டும் நம்மளுக்கு சரி பண்ணி திருப்பி நம்மளுக்கு விற்றுருவாங்க, அதான் ரீஃபர்பிஷ்ட் மொபைல். அதனால தான் இதோட விலைகள் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ அந்த ரீஃபர்பிஷ்ட் அண்ட் அன்பாக்ஸ் மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டோட ஜென்யூ செல்லர்கிட்ட இருந்து வாங்கணும். ஜென்யூ செல்லர்னா அவங்க ட்ரஸ்டட் செல்லர், அவங்க அமேசானோட செல்லர்கிட்டருந்தே வாங்கணும். ஏன் ஜென்யூ செல்லர்கிட்டருந்து வாங்கணும்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் வாங்கினதே ஏற்கனவே டேமேஜான ஃபோன் வாங்கியிருப்பீங்க, அதையும் ஏதாவது சரி பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மாற்றுறதுக்கு. இப்போ நீங்கள் ஜென்யூ செல்லர் வாங்காமல் இருந்தீங்கன்னா அவங்க வந்து டைம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து நான் ரிட்டர்னபிள்னு சொல்லிடுவாங்க. இதே நீங்கள் ஜென்யூ செல்லர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5 to 7 days வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசி கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க அதையும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஜென்யூ செல்லர்ட்டு வாங்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஜென்யூ செல்லர்ட்டேருந்து நீங்கள் ஒரு ரீஃபர்பிஷ் மொபைல் வாங்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து 10 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த 10 நாள் அந்த ஃபோனை ஃபுல்லாக நோண்டி பாருங்கள், கேம் நடப்பாங்க, கேமரா யூஸ் பண்ணி பாருங்கள், பாட்டு கேளுங்க, வேறு ஏதாவது படம் பாருங்கள், சார்ஜ் எப்படி நிற்குது எல்லாம் 10 நாள் கூட டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ரீஃபர்பிஷ் மொபைல் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணி அதை ஏதாவது டேமேஜ் இருக்குன்னு சரி பண்ண வந்த மொபைல் தான், அதுலேயும் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு நீங்கள் எல்லாத்தையும் 10 நாள் கூட செக் பண்ணி பார்த்துடணும். நீங்கள் 10 நாளுக்கு மேலே ஏதாவது டேமேஜ் வந்துச்சுன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, சர்வீஸ் சென்டர் தான் கொடுப்போம், அது ஃபோனுக்கும் மேலே செலவாயிடும். அதனால் நீங்கள் 10 நாளுக்குள்ளே ரீஃபர்பிஷ் மொபைல் அமேசானில் ஏதாவது வாங்கினீங்கன்னா 10 நாளுக்குள்ளே நீங்கள் அதை ஃபுல்லாக செக்அப் பண்ணிடுங்க. என்னோட சஜஷன் வந்து ரீஃபர்பிஷ் மொபைல் வந்து 80% வாங்க வேண்டாம்னு தான் என்னோட கருத்து சொல்கிறேன். 20% தான் வாங்குவேன்னு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் ரீஃபர்பிஷ் மொபைல் வாங்குவீங்க, அது மேலே ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சி புது ஃபோனே வாங்கிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரீஃபர்பிஷ்ட் மொபைல்னால் என்ன, அன்பாக்ஸ் மொபைல்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன். நம்ம ரீஃபர்பிஷ்ட் மொபைல் வாங்கலாமா, அன்பாக்ஸ் மொபைல் வாங்கலாமா, புது ஃபோன் வாங்கலாமான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி.